நம்ம தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு புது மொபைல் வாங்குறோம் அப்படின்னா அதில் வாட்ஸ்அப்பில் உள்ள சாட்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஈஸியாக பேக்கப் எடுக்கிறது, ஒரு ஃபோல்டரில் எல்லாத்தையும் காப்பி பண்ணி இன்னொரு ஃபோல்டரில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி அப்படி இல்லாமல் ஈஸியாக எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைடில் உள்ள மூணு டாட் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் வரும், செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே சாட் பேக்கப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூகுள் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அதில் உங்களோட மெயில் ஐடியை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்கப் கூகுள் ட்ரைவ்னு இருக்கும், அதில் வந்து நெவர் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து டெய்லி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பேக்கப் ஓவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் ஒய்ஃபை ஆர் செல்லுலார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் நான் சொல்லியிருக்கிற மாதிரி அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாட்ஸ் பேக்கப்பில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸும் வேணும் அப்படின்னா கீழே இன்க்ளூட் வீடியோஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதையும் எனேபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே பேக்கப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக பேக்கப் ஆகி அது 100% ஓடி ஃபுல்லாக முடிக்கும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பேக்கப் ஆகி முடிச்சிருச்சு. சைஸ் 162 MB இருக்குது பாருங்கள். ஸோ பேக்கப் ஆகி முடிச்சுட்டு ஸோ இதுக்கப்புறம் வாட்ஸ்அப் போட்டு நீங்கள் பேக் கொடுத்து வெளியே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுள் ட்ரைவ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது எதுவும் அப்டேட் கேட்டுச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு மெயில் ஐடி வந்து சைன்இன் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் கொடுத்தீங்க பாருங்கள் மெயில் ஐடி, சேம் மெயில் ஐடி வந்து இதுலேயும் நீங்கள் கொடுத்துக்கணும். மெயில் ஐடியை கொடுத்துட்டு இதில் இப்போ மேலே ரைட் சைடில் பாருங்கள் சைன்இன் ஆயிருக்கு. ஸோ சைன்இன் பண்ணிவிட்டேன். சைன்இன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள மூணு டாட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பேக்கப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் செட்டிங்ஸ்க்கு மேலே. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணதும் நம்ம வாட்ஸ்அப்பில் பேக்கப் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, வாட்ஸ்அப்பில் பேக்கப் பண்ணியிருந்தது இங்கே வந்து க்ரியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த 1:24 PM பேக்கப் ஆயிருந்துச்சு பாருங்கள், அது வந்து இங்கே க்ரியேட் ஆயிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மேலே பாருங்கள் Realme C1 இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் ஓல்டு மொபைல். இன்னுமே புது மொபைலில் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நியூ மொபைலில் கூகுள் ட்ரைவையும் வாட்ஸ்அப்பையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம நியூ மொபைல்லையும் கூகுள் ட்ரைவில் அப்படியே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் கன்யூ கொடுத்துக்கோங்க. கன்யூ கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். ஸோ உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன் இருக்கு பாருங்கள், அதை நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் உங்களோட கூகுள் ட்ரைவிலேருந்து பேக்கப் எடுக்கணுமான்னு கேட்கும். ஸோ கன்யூ கொடுத்துக்கோங்க. கன்யூ கொடுத்துட்டு அலோவ் கேட்டுச்சுன்னா அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ்டோர் அப்படின்னு கேட்கும். ரீஸ்டோர் அப்படின்னு இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் கீழே ரீஸ்டோர்னு. ஸோ ரீஸ்டோருங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ரீஸ்டோருங்கிறத கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகும். ப்ரிப்பேர் ஆகி ஃபுல்லாக ரீஸ்டோர் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் ஆனதும் கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிட்டன் ரீஸ்டோர் நவுன்னு கொடுத்துக்கோங்க ஃபினிஷிங் ரீஸ்டோருக்காக. நெக்ஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்போட நேமை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கீழே இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததும் அகெயின் ரீஸ்டோரிங் மீடியா அப்படின்னு இது வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது அகெயின் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷிங் ரீஸ்டோர் மீடியா அப்படின்னு வரும். ஃபினிஷிங் ரீஸ்டோர் மீடியான்னு வந்துருச்சுன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ உங்களோட பழைய மொபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணாத மெசேஜ் கூட இங்கே வந்து அப்படியே இருக்கும், நீங்கள் தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது அவ்வளோ அப்படியே உங்களுக்கு ரீஸ்டோர் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஜ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பேக்கப் ஆகி உங்களோட புது மொபைல்லையும் அப்படியே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னது ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.